என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பை சார்ட் பார்க்க போகிறோம். எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் 2 பேஸ் பண்ணி சார்ட் பார்க்கலாம். ஸோ ரெண்டு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பை சார்ட் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2040. 5 டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் கொடுத்துருக்காங்க, வில்லேஜ் பி, வில்லேஜ் எல். ஸோ டோட்டலாக எல்லா வேல்யூஸுமே எதில் இருக்குது, பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ 2040ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இந்த 5 வில்லேஜஸில் இருந்து. ரெண்டாவது சார்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஹூ ஆர் அட்டெண்டிங் த ஸ்கூல், டோட்டலில் இருந்து எவ்வளோ சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போகிறாங்க. வில்லேஜ் பியில் 22% குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, வில்லேஜ் எல்லில் 14% குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, 1450 பேர். ஸோ டோட்டலாக எவ்வளோ சில்ட்ரன்ஸ் இருக்காங்க 5 வில்லேஜில், ஃபஸ்ட்டு சார்ட்டில் 2040. செகண்ட் சார்ட்டில் அந்த 2040 எவ்வளோ சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா 1450. இப்போ ஒருவேளை உதாரணத்துக்கு ஏதாவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வில்லேஜ் பியில் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வில்லேஜ் பியில் எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க மைனஸ் ஆஃப் வில்லேஜ் பியில் எவ்வளோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகலன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, அதே கான்செப்ட் தான், போன லெசனில் படித்த அதே கான்செப்ட், எதுவுமே மாற போகிறதில்ல. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 1 பார்க்கலாம். What is the respective ratio of total number of children from village O to the total number of children attending the school from the same village? அவங்க என்ன கேட்குறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க. யாருக்கும் யாருக்கும் ரேஷியோ கேட்குறாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் வில்லேஜ் ஓ. ஸோ வில்லேஜ் ஓவில் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் இருக்காங்க பாருங்கள், 20% ஆஃப் சில்ட்ரன்ஸ் தான் இருக்காங்க. சார்ட் நம்பர் 1 படி வில்லேஜ் ஓவில் இருக்கிறது 20% அவுட் ஆஃப் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, 2040. ஸோ 2040 சில்ட்ரன்ஸில் டோட்டலாக வில்லேஜ் ஓவில் 20% ஆஃப் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. டு த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அட்டெண்டிங் த ஸ்கூல் இன் த சேம் வில்லேஜ், அதே வில்லேஜ் ஓவில் எவ்வளோ குழந்தைங்க அட்டன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க ஸ்கூலில். ரெண்டாவது சார்ட்டில் வில்லேஜ் ஓ எவ்வளோ பர்சன்டேஜ், 20%. ஸோ 20% குழந்தைங்க திருப்பி அட்டன் பண்ணுறாங்க அவுட் ஆஃப் 1450. ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக 20% கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2040 = 1450, 00 அடிச்சிருங்க, இது இதுக்கு மேலே குறைக்க முடியாது. ஸோ ஃபைனலாக 204 = 145. ஸோ இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 1 ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுது அது எப்படி எழுதியிருக்கேன்னு. ஸோ வில்லேஜ் ஓவில் டோட்டலாக எவ்வளோ குழந்தைங்க படிக்கிறாங்க இஸ் டு வில்லேஜ் ஓவில் டோட்டலாக எவ்வளோ சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஓகேவா, வில்லேஜ் டோட்டல் குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அதுதான் ரேஷியோ கேட்டிருக்காங்க, அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு குவெஸ்டனோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 204 = 145. ரெண்டாவது குவெஸ்டன், வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் நாட் அட்டெண்டிங் த ஸ்கூல் ஃப்ரம் வில்லேஜ் எல். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வில்லேஜ் எல்லில் எவ்வளோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகலைன்னு கேட்குறாங்க. ஓகேவா, எவ்வளோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு கேட்கல, நாட் அட்டெண்டிங் த ஸ்கூல் அப்படின்னா யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகலை ஃப்ரம் வில்லேஜ் எல்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வில்லேஜ் எல்லில் முதல் டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும், மைனஸ் ஆஃப் அதே வில்லேஜ் எல்லில் எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறவங்கள மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதே வில்லேஜ் எல்லில் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகலைன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு டோட்டல் வில்லேஜ் எல்லில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15% இருக்காங்க. ஸோ 15% அவுட் ஆஃப் 2040 மைனஸ் ஆஃப் அதே வில்லேஜ் எல்லில் எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14% போகிறாங்க. ஸோ 14% ஆஃப் 1450. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 15/100 × 2040 மைனஸ் ஆஃப் 14/100 × 1450. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், 00 கேன்சல் பண்ணுங்கள், இங்கே 00 கேன்சல் பண்ணிவிடுங்க. 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 times, 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 102, 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்க சொன்னால் 5 3 15. ஸோ ஃபைனலாக இது 306 மைனஸ் ஆஃப். ஸோ திரும்பி இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள், 5 times, இது 7 times, 5 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள், 229. ஸோ 9 7 63, ஸோ ரிமைனிங் வந்து 6 7 2 40 20. ஸோ 103. ஸோ 103 குழந்தைங்க வந்து வில்லேஜ் எல்லில் இருந்து ஸ்கூலுக்கு போகலைன்னு அர்த்தம்.
ஓகேவா? கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம் தான், இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இந்த லாஜிக் தெரிஞ்சாலே உங்களால் ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ டோட்டலாக வில்லேஜ் எல்எல் எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, அதே வில்லேஜ் எல்எல் எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோன்னா வில்லேஜ் எல்எல் எத்தனை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகலைன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் குவெஸ்சன் நம்பர் டூவோட ஆன்சர். மூணாவது குவெஸ்சன், வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஆர் நாட் அட்டெண்டிங் த ஸ்கூல் ஃப்ரம் வில்லேஜ் எம் அண்ட் என் டுகெதர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டோட்டலாக எவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்க எம்லேயும் என்லேயும் ஸ்கூலுக்கு போகாதவங்க கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வில்லேஜ் எம்லேயும் என்லேயும் எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வில்லேஜ் எம்மில் 25, என்னில் 10. ஸோ 25 ப்ளஸ் 10ன்றது 35. ஸோ 35% ஆஃப் சில்ட்ரன்ஸ் எங்கே இருக்காங்கன்னா இந்த ரெண்டு வில்லேஜஸில் இருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் அவ மச்சின்னு பாருங்கள், 2040. ஓகே, மைனஸ் ஆஃப் ரெண்டு வில்லேஜ்லேயும் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு பாருங்கள், எம்ஓ என்ஓ 32 12 44 அவுட் ஆஃப் 1450. ஸோ ரெண்டு வில்லேஜில் மொத்தமாக இருக்கிற குழந்தைங்க, ரெண்டு வில்லேஜில் மொத்தமாக படிக்கிற குழந்தைங்க. ஸோ மைனஸ் பண்ணால் எவ்வளோ பேர் படிக்கலன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 35/100 × 2040 மைனஸ் ஆஃப் 44/100 × 1450. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள், 00 கேன்சல் பண்ணிடலாம், 00 கேன்சல் பண்ணிடலாம். இதை 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இதை 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 22, இது கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, 9 5s are 45. ஸோ இதை 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இது 102, 5 டேபிளால் அடிச்சிங்கன்னா 7. ஓகே, ஸோ ஃபைனலாக 7 2s are 14, 1 714 மைனஸ் ஆஃப் 9 2s are 18, ஸோ ரிமைனிங் 1 6 38. ஸோ 714 மைனஸ் 638ன்றது 76. ஸோ 76ன்றது எவ்வளோ குழந்தைங்க அந்த எம்மும் எண்ணும் படிக்கலன்னு அர்த்தம். ஸோ வில்லேஜ் எம்னையும் வில்லேஜ் எண்ணிலையும் 76 குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகலன்னு அர்த்தம். ஸோ இதுதான் குவெஸ்சன் நம்பர் த்ரீயோட ஆன்சர். புரியுது இல்லையா? ஸோ ரெண்டு வில்லேஜோட டோட்டல் இது, எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க அந்த வில்லேஜில், அதே வில்லேஜில் எவ்வளோ குழந்தைங்க படிக்க போகிறாங்க. ஸோ ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணேன்னா எவ்வளோ குழந்தைங்க படிக்கலன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 76. நாலாவது குவெஸ்சன், வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் வில்லேஜ் பி அண்ட் எம் டுகெதர். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வில்லேஜ் பிலையும் வில்லேஜ் எம்லையும் டோட்டலாக எவ்வளோ குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ சார்ட் நம்பர் 1 பாருங்கள், வில்லேஜ் பியில் 30, வில்லேஜ் எம்மில் 25. ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 55. ஸோ 55% தான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸில், 2040. ஸோ 2040 குழந்தைங்கள்லேருந்து 55% ஆஃப் குழந்தைங்க வந்து ஸ்கூல் அந்த வில்லேஜஸில் இருக்காங்க. அவங்க கேட்குறது அதானே கேட்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் தான் கேட்குறாங்க. ஸோ டைரெக்டாக இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ 55/100 × 2040. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், 00 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 102. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 11 டைம்ஸ். ஸோ ஃபைனலாக 102 × 11 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணிங்க சொன்னால் 1020 × 102. ஸோ 1122. ஸோ 1122 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த வில்லேஜில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பிலையும் வில்லேஜ் எம்லேயும் இருக்காங்க. ஸோ இதுதான் டோட்டல் ஆன்சர். லாஸ்ட்டு அஞ்சாவது குவெஸ்சன், த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அட்டெண்டிங் த ஸ்கூல் ஃப்ரம் வில்லேஜ் எல் இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தட் வில்லேஜ். அந்த குவெஸ்டனை படிக்கும்போதே உங்களால் அந்த க்ளூவோட கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள், மறுபடியும் படிக்கலாம். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அட்டெண்டிங் த ஸ்கூல் ஃப்ரம் வில்லேஜ் எல் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ், அந்த வார்த்தை இருக்கா, வாட் பர்சன்டேஜ். ஸோ வாட் பர்சன்டேஜ்னா என்ன ஃபார்முலா, x/y × 100. ஸோ மறுபடியும் இந்த ஃபார்முலா வந்துட்டே தான் இருக்குது, மறந்துடாமல் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அட்டெண்டிங் ஸ்கூல் ஃப்ரம் வில்லேஜ் எல், ஸோ வில்லேஜ் எல்லில் எவ்வளோ குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14%. ஸோ 14/100 × 1450 / அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் தட் வில்லேஜ், அதே வில்லேஜில் எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்கன்றது டோட்டல் கீழே போட சொல்லியிருக்காங்க. ஸோ வில்லேஜ் எல்லில் எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15/100 × 2040 × 100. ஓகேவா? ஸோ 100 100 கேன்சல் பண்ணிடலாம், 00 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்குது, 145 இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் 15 இருக்குது, 204 இருக்குது. ஸோ இன்டூ 100,
அவங்க கேட்டிருக்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ, எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க வேண்டாம், அந்த தோராயமாக கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 5 3s are 15, இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 29, இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7, இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 102. ஸோ ஃபைனலாக 9 7s are 63, ஸோ ரிமைனிங் 6 203 into 100, ஸோ டிவைடட் பை 306. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 20,300 கிடைக்குது, டிவைடட் பை 306. ஸோ இதை டிவைட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா 20,300 இருக்குது, டினாமினேட்டரில் 306 இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது அப்ராக்சிமேட் ஆன்சர், எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 20,000 போட்டுக்கிறேன் மேலே, கீழே 300 போட்டுக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணால் ஓரளவுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ 200 டிவைடட் பை 3 66.3 something போயிட்டே இருக்கும். அப்போ அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் 66% சொல்லிடலாம். ஓகேவா? இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் டிவைட் பண்ணிடாதீங்க. இப்படி உட்காந்து சில பேர் டிவைட் பண்ணிருப்பாங்க, 22 0 3 0 0 3 0 6 இப்படிலாம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க எக்ஸாம்ஸில், எல்லாம் டைம் வேஸ்ட்டு. அப்ராக்சிமேட்டுன்னு கேட்கும்போது நம்மளே நம்பரை மாற்றிக்கலாம். 20,300 இருக்குது, நான் 20,000 போட்டேன். 306 இருக்குது, நான் 300 போட்டு டிவைட் பண்ணி பார்த்தேன், 66 போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் 66% தான் அப்ராக்சிமேட் ஆன்சர்னு போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் குவெஸ்சன் நம்பர் 5 ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மறந்துடாமல் அடுத்தடுத்த வீடியோவும் போய் பாருங்கள். எல்லா லெசனையும் படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த பை சார்ட் மாடல் நம்பர் 1, மாடல் நம்பர் 2, எல்லா மாடலுமே ரொம்ப ஈஸி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பை.